பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது தேவனுடைய பெரிய கிருபை. உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி கர்த்தருடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் ஊன்றி கட்டி எழுப்பி வருகிறதை அறிந்து நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். கடைசி நாட்களில் வந்துவிட்டோம் பிரியமானவர்களே. வருகையின், ஆண்டவராகிய இயேசுவினுடைய வருகையின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கோம் என்றால் அது மிகையாகாது என்று நான் கருதுகிறேன். ஆகவே இந்த நாட்களில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சத்தியம் டெலிவிஷன் மூலமாய் தேவன் உங்களோடு பேசி வருகிறார். இந்த செய்தியை கேட்கும்போதெல்லாம் நீங்கள் சத்தியம் டிவிக்காக அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வசனத்துக்கு நம்ம போவதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காது உள்ளவன் கேட்க கடவன் என்று நீ சொன்னீரே, அந்த வார்த்தை எவ்வளவு அர்த்தமுள்ளது, ஆழமுள்ளதப்பா. இந்த நாட்களில், இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் தாகத்தோடு இந்த சத்தியத்துக்காக காத்திருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி அவர்களை பலப்படுத்தி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:3. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். தரிசனம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. என் அன்பான தேவன் பிள்ளைகளே, தரிசனத்தில் இரண்டு காரியங்கள் அடங்கியிருக்கிறது. ஆவியின் வரங்களிலே ஒன்று தரிசனங்களை காண்பது, மற்றொன்று தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வெளிப்பாடுகள். வரப்போகிற காரியங்களில் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய சித்தம் வைத்திருக்கிற காரியங்களை உங்கள் மனதிலே என் ஆண்டவர் போட்டு அதற்காக உங்களை ஜெபிக்க வைத்து உங்களை ஆயத்தப்படுத்துவது இதற்கும் தரிசனம் என்றுதான் பெயர். இதை சொல்லும்போது நீதிமொழிகளின் புத்தகம் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தமிழிலே தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் அப்படின்னு நம்ம வாசித்தாலும் ஆங்கிலத்தில் போட்டிருக்குவார், தேர் இஸ் நோ விஷன், த பீப்பிள் பெரிஷ். அதாவது தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார், அது தேவனுடைய கிருபை. அடுத்தது, நீங்கள் சத்தியத்தை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்றால் அதுவும் தேவனுடைய கிருபை. அதுக்கு அடுத்தது பரிசுத்தாவின் நிறைவை பெற்று ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கிறீர்கள் என்றால் அது தேவனுடைய பெரிய கிருபை. சரி, அதுக்கப்புறம் என்ன? ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்க கொடுக்குறேன், இனி வேற என்ன, எல்லாம் முடிச்சிட்டேன், நான் வந்து நாளைக்கு ஆண்டவர் வந்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு ஒரு முக்கியமான சத்தியத்தை பேசுவதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுறேன். அது என்ன? உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எப்படி நான் அதை சொல்லுகிறேன்? 138 கோடி நம்முடைய தேசத்தில் மக்கள் தொகை. யோசித்து பாருங்கள், இந்த 138 கோடியில்
கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு சில சதவீதம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளமான பேர், ஓகே. ஆனால் அதிலும் ஆண்டவராக இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, நான் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனோடு பேசணும், கர்த்தருக்காக மாற வேண்டும், தேவனோடு வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க மிகவும் கொஞ்சமாக, கொஞ்சம் தேவ பிள்ளைங்க தான். அந்த கொஞ்சம் அல்லது அது ஒரு சிறு மந்தை என்று சொல்லலாம். ஆனால் அந்த கூட்டத்தில் தேவன் உங்களை வச்சிருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த இரவில் உங்களோடு என்ன பேசுகிறார் என்றால், உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் மட்டுமல்ல, உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, உங்களை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்ட வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை தரிசனம் குறித்த நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் காத்துரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த நாட்களில் நிறைய தேவ பிள்ளைங்க அபிஷேகம் பெற்று ஆவியில் நிரம்பி பல வருஷத்தை வீணாய் கழித்து போட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆத்தும பாரம் இல்லை, சபைகளை குறித்த பாரம் இல்லை, மிஷினரிகளை குறித்த பாரம் இல்லை, வட மாநிலங்களில் இருக்கிற அந்த மாநிலங்களை குறித்த, இயேசு இல்லாத பட்டணங்கள், இயேசு இல்லாத கிராமங்களை குறித்த ஒரு பாரம் இல்லை. அதை அந்த அப்படிப்பட்ட பாரத்தை சொல்லுவாரும் அதிகமாய் குறைந்து விட்ட ஒரு காலம், குறைந்து விட்ட காலம். அந்த நாட்களெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளை மிஷினரி தரிசன முகாம் என்று நடத்துவாங்க தமிழகத்தில் பல பட்டணங்களில். அந்த நாட்களில் தேவ மனிதர்கள் பிரசங்கிப்பார்கள். டாக்டர் சாம் கமலேசன் அண்ணன் அவர்கள் பேசுவாங்க, காலன் சென்ற பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன் பேசுவாங்க, ஸ்டான்லி பிரின்ஸ் அவர்கள் பேசுவாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி அநேக தேவ மனிதர்கள் பேசுவாங்க, விஸ்வவாணி எமில் ஜபசிங் அண்ணன் பேசுவாங்க. அந்த பேசும்போது அநேகர் கண்ணீரோடு கூட மிஷினரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அவர்களுக்கு சில காலம் பயிற்சி கொடுத்து அவர்களை வட மாநிலத்துக்கு அனுப்புவாங்க. அவர்கள் மொழி தெரியாத, இனம் தெரியாத, இடம் தெரியாத, திசை தெரியாத இடங்களுக்கு போய் அங்கு தங்கி போராடி ஊழியம் செய்வாங்க. கொஞ்ச காலத்தில் பாருங்கள், அவங்க மூலமாக அங்கே ஒரு பெரிய ஆலயம் கட்டப்படுகிறது. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, அப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்க்க முடியவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால், இப்படிப்பட்ட தரிசனத்தை குறித்து பேசுவதற்கு ஆட்கள் குறைந்து விட்டார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசியே, நீங்கள் விசுவாசத்தில் வந்த பிறகு கர்த்தர் உங்களுடைய தரித்திரத்தை மாற்றினார், உங்களுக்கு வேலையை கொடுத்தார், உங்கள் பலவீனங்களை மாற்றினார், சுகத்தை கொடுத்தார், உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை தந்தார், பிள்ளைகளை தந்தார், எவ்வளோ வருமானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த வருமானத்தின் ஒரு பகுதியை தேவனுடைய ஊழியத்தை கொடுத்துட்டு தோத்திரம் சொல்லி கண்ணை மூடி தூங்கிடுறீங்க டெய்லி. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், வாட் இஸ் யுவர் விஷன், உங்களுடைய தரிசனம் என்ன, எதற்காக நான் அழைக்கப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார்ல, எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ, அல்லவிட்டால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, ஆசையாய் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று அவர் அழகாய் சொல்லுகிறாரு. அப்போ நீங்கள் எதற்காக இயேசுவால் பிடிக்கப்பட்டீங்க? ஏதோ ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆலயத்தில் போய் கைத்தட்டி பாட்டு பாடி தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்காக கர்த்தருங்களை அழைத்தார்? அது நமக்கு தேவை. ஆனால் உங்களை குறித்து ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது அல்லவா, உங்களை குறித்து தேவ சித்தம் இருக்கிறது அல்லவா, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அந்த அநேக தேவ பிள்ளைங்க தங்களுடைய தரிசனத்தை கண்டுபிடிக்க முடியல. எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார் தெரியலை. சொல்லப்போனால் சில ஊழியம் செய்கிறவங்க கூட உங்களுடைய அழைப்பு என்னென்னா, ஏதோ கூப்பிட்டாங்க, போனேன், ஏதோ இங்கே இந்த ஸ்தாபனத்தில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ சம்பளம் கொடுக்குறாங்க, ஏதாவது அப்படியே குடும்பம் ஓடுது, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதான். ஆனால் என்னை குறித்த ஒரு தெளிவான தரிசனத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் 26 உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 26 19 வசனம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாமா?
கீழ்படியாமல் தரிசனம் என்று சொல்லாமல் பரம தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசன நோக்கம். அன்றைக்கு இவர் சவுலா இருந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், தமஸ்குவின் பாதையில் வழியாய் போகும்போது ஆண்டவரால் தொடப்பட்ட போது ஆண்டவர் அவரை சந்தித்த உடனே ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபித்த ஜெபம் என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? அதுவரைக்கும் இல்லாத ஒரு கேள்வி அவருடைய உள்ளத்திலிருந்து வருகிறது. அதுவரைக்கும் இல்லாத ஒரு வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நீங்களும் ஜபம் பண்ணும்போது நீங்க ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கும்போது, உமக்கு சித்தமானால் இதை தாரும், உமக்கு சித்தமானால் இந்த வீட்டை தாரும், உமக்கு சித்தமானால் இந்த வாகனத்தை தாரும், உமக்கு சித்தமானால் இந்த பணத்தை தாரும் அப்படி கேட்குறோம். அப்படி ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். என்னைக்காவது ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நீங்க சித்தம் வச்சிருக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்களிலிருந்து வருமானால் உங்களை குறித்த தரிசனத்தை என் ஆண்டவர் காட்டுவார். இந்த அகரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக அந்த முழு வசனங்களை நீங்கள் 26 ஒன்று விடாமல் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய குறிப்பாக அந்த 13, 14, 15 வசனங்களிலே, 16 வசனங்களிலே அவர் வந்து தான் பெற்ற தரிசனத்தை அப்படியே ஒவ்வொன்றாக அழகாய் விவரித்து சொல்வார். ஏனென்றால் அவர் தரிசனம் பெற்ற ஒரு தேவ மனிதன். ஆமென். அதனால்தான் அவருடைய ஓட்டம் ஜெயமாய் முடிந்தது. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் அந்த நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் உங்கள் ஓட்டமும் என் ஓட்டமும் முடியும் போது அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு நம்முடைய ஓட்டம் முடிக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த பணத்தை தரணும், இந்த வீட்டை தரணும், இந்த அதாவது எனக்கு இந்த பிள்ளைகளை தரணும், இந்த ஒரு வாகனம் வேணும், இந்த விலை உயர்ந்த வாகனத்தை ஆண்டவர் எனக்கு தர வல்லவராயிருக்கிறார். இப்படி தான் நிறைய பேர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், வீடு வாங்குறதுக்கும் கார் வாங்குறதுக்கும் அப்புறம் உலக பிரகாரமான லேண்டு வாங்குறதுக்கும் இயேசு இடத்துல வர வேண்டிய அவசியம் இல்லையே. இயேசு இல்லாமலேயே கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் வீட்டில் 4-5 கார் இருக்கு. கடவுள் பக்தி இல்லாதவன் வீட்டில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒன்று இல்லை, அதுதான் என் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம். இன்றைக்கு உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்த தெய்வம் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் எதுக்காக உன்னை அழைச்சேன்னு நீ கண்டுபிடிச்சியா? ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளையே, 2 பேதுருவின் புத்தகம் 1:10 வாசியுங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்க. இவைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இன்னைக்கு பாருங்க, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பத்துல நல்லா இருக்கு. ஒரே ஜபம், பைபிள் வாசிப்பு, பரிசுத்த ஆவியில நிரம்புகிறது, கூட்டத்துக்கு போறது வர்றது, மாலையில ஒரு ஆராதனை, சாயந்தரம் இன்னொரு ஆராதனை, இது கடையில் டிவியில் செய்தியை கேட்கிறது, இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் நாட்கள் போக நமக்குன்னு ஒரு வட்டத்தை வைத்து கொண்டு அதுக்குள்ளேயே சுத்திட்டு வரோம். இங்கே என்ன சொல்லுகிறார் பேதுரு? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்க. அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, ஜாக்கிரதையாருங்க. இதில் உங்கள் அழைப்பு என்ன, உங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்ன, அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய ஆசை. இப்போ நான் பிரசங்கிக்கிறேன்னா என்னை போல பிரசங்கிக்கிற நிறைய பேருக்கு ஆசை. இங்கே ஒருவர் பாடுவார் என்றால் அவரை போல பாட ஆசை, அவரை போல ஆராதனை நடத்த எனக்கு ஆசை. இன்னொருவர் வந்து ஒரு வல்லமையாக சத்தம் போட்டு பேசும், ஆண்டவரே இவரை போல என்னை மாற்றும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறீங்க. அது நல்லது, தவறு இல்லை. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு காலிங் வச்சுருக்காருல, உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் வச்சுருக்காருல, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணுமே பிரியமானவர்களே. அதை தான் இன்னைக்கு பேதுரு சொல்கிறாரு, உங்கள் அழைப்பையும்
உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நீங்க ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த தரிசனத்தை விட்டு மாறி நம்ம எப்போ போகிறோம், தரிசனத்துக்கு எப்போ கீழ்ப்படியாமல் போகிறோம். நான் உங்களோட சில வார்த்தைகளை பேசுகிறேன். இப்போ எல்லாரும் தான் எல்லாம் செய்கிறோம், ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் நிறைவேற்றணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் தான் நிறைவேற்ற முடியும். நான் நிறைவேற்ற முடியாது, எனக்கு ஆண்டவர் செய்ய சொன்னதை நான் தான் செய்ய முடியும். நல்ல காது கொடுத்து கேளுங்க. காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியில் தான் நான் இப்படி உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் வச்சுருப்பார், அந்த ட்ராக்கில் தான் நீங்கள் போகணும், அந்த ட்ராக்கில் தான் நீங்கள் போகணும். பார்த்தீங்கன்னா சென்னையில் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த யானை கவுனி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது, அங்கே ஒரு மேம்பாலம் இருக்கிறது, அங்கே ஒரு மேம்பாலம் இருக்குது. அந்த மேம்பாலத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பழைய குட்ஸ் ட்ரெயின், பழைய கம்பார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அங்கே நிறைய கிடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள் அது. அதெல்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு, ஓடி ஓடி உழைச்சி கடைசியில் ட்ராக் மாறி போனதுனால ஆக்சிடென்ட் ஆன நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் அங்கே சும்மா கிடக்குது. அது ஒரு காலத்தில் ஒழுங்காய் ஓடினது தான், ஒரு காலத்தில் நல்ல ஓட்டம் பிடித்தது தான், ஒரு காலத்தில் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது தான். ஆனால் இப்பொழுது எல்லாம் அந்த மூலையில் கொண்டு வந்து போட்டு வச்சுட்டாங்க. காரணம் என்னென்னா அந்த தண்டவாளத்தை விட்டு வழி தவறி வேறு பக்கமாய் போனதுனால அது டேமேஜ் ஆயிட்டு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தேவனுக்கு ஊழியம் தான் செய்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு என் ஆண்டவர் நியமித்த ஒரு ஓட்டம் இருக்கு. உங்களுக்கு ஒரு நியமித்த ஓட்டம், எனக்கு ஒரு நியமித்த ஓட்டம், சரியா? என்று எபிரேயர் 12:1 வாசிக்கிறேன்ல. அப்போ அவர் நியமித்த ஓட்டத்தில் நம்ம ஓடணும்னா நமக்கு முன்பாக நம்முடைய தரிசனம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். வாசியுங்கள், நீங்கள் வாசிக்க வேண்டிய மற்றொரு வசனம் என்னன்னு கேட்டால் கலாத்தியர்கள் எழுதின நிருபத்தில் நீங்கள் 10:10 பாருங்கள். கலாத்தியர் 10:10 என்ன சொல்லுகிறது? இப்பொழுது நான் மனுஷரையா, இப்பொழுதும் நான் மனுஷரையா, தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா நான் பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நல்ல கவனிங்க, தரிசனம் பெற்றவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. அவர் சொல்கிறாரு, நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், நான் மனுஷனை பிரியப்படுத்தவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியன் அல்லவே. அப்போ பவுல் காலத்திலேயே கர்த்தருடைய பிள்ளைகளை மனுஷனை பிரியப்படுத்தி நிறைய பேர் ஊழியம் செஞ்சுருக்காங்க. மனுஷனுக்காக மனுஷனை பிரியப்படுத்தி பொதுவாக சில இப்படிப்பட்ட காரியங்கள் பேசும்போது சிலருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இல்லை, கன்சோலிங்காக இல்லை அப்படின்னு சிலர் யோசிக்கிறது உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கூட்ட சேனையை கர்த்தருக்காக எழுப்ப தேவன் விரும்புகிறார். அன்றைக்கு கிதியோனின் காலத்தில் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லிட்டார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, நியாயாதிபதிகள் 6 உடனே போனான், ஆண்டவர் இப்படி காரியத்தை செய்ய போகிறார் என்று சொன்ன உடனே அவனோடு யுத்தத்துக்கு திரண்டு வந்த மக்கள் தொகை 32,000 பேர் வந்துட்டாங்க. அப்போ கிதியோன் நினைச்சிருப்பார், ஏப்பா 32,000 எனக்கு பின்னால் நிற்கிறாங்க, ஈஸியாக நான் அந்த மீதியானியரை நான் மேற்கொள்வேன் என்று அவன் தீர்மானித்திருக்கலாம். ஆண்டர் கூப்பிட்டார், இங்கேவா, இந்த 32,000 நீ நம்புற இல்லை, 2 நீ வைக்கணும். அந்த 2 யார் தேர்ச்சி பெறுகிறானோ அவனை தான் நீ கூட்டிகிட்டு போகணும். அவன் தான் தரிசனம் பெற்றவன், அவன் தான் தரிசனத்தை நிறைவேற்றுவான். அந்த 300 அவன் பிரித்தெடுக்கிறான் 32,000. இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், கஷ்டமோ லாபமோ பட்டயமோ பஞ்சமோ, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் சரியான தரிசனத்தை கொடுத்திருப்பாரானால் கஷ்டம் கஷ்டமாக தெரியாது, பாடு பாடுகளாக தெரியாது. மனுஷனை நீங்கள் புகழ்ந்து பேச மாட்டீங்க, மனுஷனுக்காக ஒரு மெசேஜை ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துவீங்க. ஆண்டவரை பிரியப்படுத்தும் போது சில நேரத்தில் சிலர் நமக்கு விரோதமாக எழும்பித்தான் ஆவாங்க. உதாரணமாக சொல்லட்டா, நீங்கள் வாசிங்களே, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 மேத்யு சாப்டர் 14 வாங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14
பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே, அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே, யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே, யோவான் ஸ்நானகனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ஒரு தாளத்திலே கொண்டு வந்து தாங்கன் கேட்டாள். ராஜா துக்கமடைந்தான், ராஜான் துக்கமடைந்தான். ஆயிலும் ஆணையின் நிமித்தமும், ஆணையின் நிமித்தமும், பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும், பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு, கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவல் கூடத்திலே யோவானை சிறைச்சேதம் பண்ணிவிட்டான். நல்ல கவனிங்க. இப்போ ஏரோதியாளை, இந்த ஏரோது பிரியப்படுத்தணும்னா அங்க யோவான் ஸ்நானனுடைய தலை துண்டிக்கப்படணும். நல்ல கவனிங்க. ஏரோதியாளை பிரியப்படுத்தணும்னா ஏரோது யோவான் ஸ்நானன் தலையை துண்டித்து தான் ஆகணும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இன்றைக்கு நம்ம தேவனை பிரியப்படுத்தும் போது, யோவான் ஸ்நானகன் தேவனை பிரியப்படுத்தினால ஏரோதுக்கு எரிச்சல் வந்துதான் ஆகுது. ஏரோதுக்கு போராட்டம், ஏரோது போராட்டி அவனை ஜெயிலில் வச்சு தான் ஆகிறான். இன்றைக்கு நான் சொல்கிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியத்தில் வரும்போது நீங்கள் தேவனுக்காக ஏதாவது ஒரு சின்ன ஊழியமோ, ஒரு கைப்பிரதி ஊழியமோ, ஒரு ஆஸ்பத்திரி ஊழியமோ, அல்லது தனித்தால் ஊழியமோ, ஒரு ஜபக்குழு நீங்கள் நடத்துகிறீங்களோ, மிஷினரி மூமெண்ட்டை நீங்கள் தாங்கி குழுவாக கூடி ஜபிக்கும் போது அங்கே ஏதாவது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஊழியத்தில் நெருக்கம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி வரும்போது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாதையை நீங்கள் உருவாக்கி மனுஷனை ப்ளீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஒருவேளை மனிதர்கள் உங்களை புகழ்வார்கள், பரலோகம் உங்களை குறித்து துக்கப்படும். பரலோகம் உங்களை குறித்து துக்கப்படும். வேதத்தில் வாசிக்கிற இல்லையா, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பிலாத்தும் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக இயேசுவை சிலுவைக்கு அனுப்ப அவன் ஆயத்தமாயிருந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தேவனுடைய தரிசனம் கொடுக்கப்பட்டு அந்த தரிசனத்தை நோக்கி ஓடும்போது சிலர் உங்களை இகழ்வார்கள், சிலர் நீ தவறான முடிவை எடுத்துட்டேன்னு பேசுவாங்க. அல்லாவிட்டால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கீங்க, நீங்கள் உலகத்துக்கு கொஞ்சம் ஒத்து தான் போகணும், இதை இப்படி நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்றெல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முன் வருவார்கள். ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் மத்தியில் உங்களுக்காக வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளிலும் துன்பங்களிலும் என் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் நீங்கள் யாரை பிரியப்படுத்துகிறீர்கள் என்று தயவு செய்து யோசித்து பாருங்கள். ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 15 அதிகாரத்தில் ஒன்று சாமுவேல் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த சத்திய வசனத்தை உங்களோட நான் பேச பிரியப்படுறேன். ஒன்று சாமுவேலின் புத்தகம் நானும் திருப்புகிறேன், நீங்கள் திருப்புங்க பாருங்க. 15 அதிகாரத்தினுடைய 11 வசனத்தை வாசிக்கிறோம், நீங்க கவனிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். நல்ல கவனிங்க. ராஜா சவுல் ஒரு ராஜா, அவன் தேவனுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன, நீ அமலை கொடு, அன்பு பாராட்டாத. நீங்கள் 3 வசனத்தில் வாசிக்கலாம், அந்த 1 சாமுவேல் புத்தகம் 15:3, நீ போய் அமலேக்க மடங்கடி. வேதத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், அவனை சந்திக்கணும், அவனை சங்கரிக்கணும், அவன் மேலே இறக்க வைக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கத்தக்கதாக இவன் இறக்க வைத்து அவனை உயிரோடு அவன் காப்பாற்றுகிறான், பிடிக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, இவனை ராஜாவாய் மாற்றினது எனக்கு ரொம்ப மனஸ்தாபமாக இருக்கிறது. இவன் அமலேக்கோடு இவன் சம்பந்தம் கலந்துட்டான், அமலேக்கை பிரியப்படுத்திட்டான். இன்றைக்கு ராத்திரி வேளையில் நான் சொல்லுகிறேன், ஊழிய களத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதிலேயே நீங்கள் நோக்கமாய் இருக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் அதற்குரிய பிரதிபலனை இந்த பூமியிலேயே உங்களுக்கு தருவார். உங்கள் தரிசனத்தை நோக்கி ஓடுங்கள், மற்றவருடைய தரிசனத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது, அதிலே நின்று ஜெபிக்க 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 அதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க ஆண்டவர் உங்களை தரமான ஒரு தேவ பிள்ளையாக மாற்றிடுவார். காதுள்ளவன் கேட்க கடவன்,
தயவு செய்து சொல்றேன், காலத்துக்கு ஏற்ற வண்ணமாய் சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாய் சிலர் தடுமாறுகிறது போல தயவு செய்து தடுமாறாதீங்க. நீங்க என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டீங்களோ, எந்த நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டீங்களோ அந்த நோக்கத்தை மட்டும் நீங்க நோக்கி பாருங்க. ஆமென். நோக்கி பாரு. பிசினஸ் மேனா இருந்தாலும் நீங்க தொழில் செய்துகிட்டே ஊழியம் செய்யலாம். ஓகே, ஒரு ஆசிரியரா இருந்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்யலாம். அல்லவிட்டா டாக்டர்ஸா இருந்தாலும் நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஊழியத்தில் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் ஏதாகில் ஒன்றை தேவனுக்காக செய்யணும். காது உள்ளவன் கேட்க கடவன். தயவு செய்து உங்களுடைய டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் இருக்கும்போது அவங்க வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு, நான் வந்து விசுவாசத்தோடு நான் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன் அப்படி சொல்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க தயவுசெய்து நான் பேசுகிறேன் தப்பான்னு நினச்சிடாதீங்க. ஐயா, ஓடி ஆடி ஒடுங்கி மூலையில் உட்கார நேரத்தில் நீங்கள் வர்றதை விட ஒன்று சொல்கிறேன், தேவனுக்காக நல்ல பலசாலியாக இருக்கும்போது நீங்கள் வந்தால் தான் அதற்குரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். ஒரு வகைக்கு பரவாயில்ல, கடைசி காலத்திலேயாவது ஓஞ்சி போகிற நேரத்திலேயாவது ஊழியத்துக்கு வர்றதை நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது தி பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்காதீங்க. வாலிபர்களுக்கு பேசுறேன், நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு பேசுறேன், இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்காதீங்க. ஊழியம் என்றால் எங்களை மாதிரி ஃபுல் டைமாக தான் வரணும்னு கிடையாது. நீங்கள் என்னென்ன தொழில் செய்கிறீங்களோ, என்னென்ன வேலை பார்க்குறீங்களோ அது வேலை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஊழியத்தை செய்யலாம். அதுக்கு பேர் பார்ட் டைம் கிடையாது, உண்மையாக அதுக்கு பேர் ஓவர் டைம்னு சொல்லணும். ஓவர் டைம். ஏன்னா நீங்கள் வேலையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு மிச்சம் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது ஊழியம் செய்கிறீங்க பாருங்க, நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் விசேஷமானவர்கள். கையை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தில் ஓடணும். இன்னொருத்தருடைய அஸ்திபாரத்தில் நீங்கள் வீட்டை கட்டக்கூடாது. சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் கரெக்டாக போகணும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த அருமையான இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இரவில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த பரம தரிசனத்தை கொடுக்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு சரியான வழி காட்டட்டும். நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சத்தியம் டெலிவிஷனில் கேட்ட பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே அந்த ஆன்லைனில் ஆண்டவரே கேட்ட முடிய பிள்ளைகளுக்காக, அந்த யூடியூப் சேனலில் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடைசி காலம் எழுப்புதலுக்கு இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீர் எழுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இனி காலம் செல்லாத ஆண்டவரே, நம்முடைய வருகையின் விளிம்பில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் லட்சோப லட்சம் மக்களை நீர் ஆயத்தப்படுத்தி வருகிற நாட்களிலே இந்த கடைசி காலம் எழுப்புதலுக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் தெரிந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். தரிசனத்தை விட்டு வழி மாறினவர்களை திரும்ப இன்றைக்கு இரவில் நீர் சந்திக்கிறதற்காக தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பலனுத பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பெரிய சமாதானம் வரட்டும், ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும். ஜெப ஆவியை ஊற்றும், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும், கண்ணீரின் ஆவியை தாரும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரத்தை தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியம் டெலிவிஷனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவ கிருபை தாங்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்படி நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.